மதுரை மக்களை வந்து ஏமாற்றம் தந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மதுரை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் பெரியார் நிலையம் அப்படின்ற வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சு. மெஞ்சிரா காலேஜ் பாலம் இறங்கி நம்ம டுவர்ட்ஸ் பெரியார் நிலையம் வரும்போது ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று வரப்போகுது. ஸோ நீங்கள் அதிலே மேலே ஏறி போயிடலாம், டிராஃபிக் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ அந்த பிரிட்ஜ் வரலன்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காங்க. ஹை எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். ஆமாங்க, நீங்கள் இந்த கேட்ட நியூஸ் வந்து உண்மை தான். இப்போதைக்கு அந்த பாலம் கட்டுறதுக்கான வழிகளோ பாலம் கட்டுறதுக்கான முயற்சிகளோ எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பெரியார் நிலையத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம். பெரியார் நிலையம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா சித்திரம் பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெரியார் நிலையத்தையும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் 1981 வருஷத்தில் உலக தமிழர் மாநாட்டின் போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேருந்து நிலையம் அப்படின்ற வந்து மைய பேருந்து நிலையம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இன்றைக்கு மட்டும் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டாக இல்லைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில் இருக்க நெரிசலை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி அப்போவே ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. பெரியார் நிலையத்தில் நம்ம ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்போம், ஒன்று காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஆம்னி பஸ் ஸ்டாண்டு பார்த்துருப்போம், இப்போ எல்லாம் மாட்டு தண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது வெளியே சுற்றி ஆம்னி பஸ் ஸ்டாண்டாக ப்ரைவேட் பஸ் இருக்கும். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியூர் போகிறது, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் போகக்கூடிய பஸ்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் கிரியேட் பண்ணாங்க, பழங்கானத்தில் கிரியேட் பண்ணாங்க. ஸோ பழங்கானத்துலேருந்து கிளம்பக்கூடிய பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி இந்த மாதிரியும், அதே போல் ஆரப்பாளையத்திலேருந்து கிளம்பக்கூடிய பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், தேனி இந்த வட்டாரங்களை கவர் பண்ணுற மாதிரியும் வச்சிருந்தாங்க. அண்ணா நிலையத்திலேருந்து கிளம்பக்கூடிய பேருந்துகள் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களை கவர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போவே மதுரைக்குள்ளே செம்ம டிராஃபிக் பயங்கரமாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் பக்கத்தில் திடீர்னு இருக்க ஒரு பாதை போவோம், அது பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட்டோட ஒன்று இருக்கும், கவர்மெண்ட்டை பஸ் வந்து பெட்ரோல் போடுற மாதிரி ஒன்று இருக்கும். அது அப்போ வந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்ரோ சிட்டிஸ், சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் போகக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அதுக்குள்ளே தாங்க இருந்துச்சு. இப்போ காலம் போக்கில் டெக்னாலஜி மாறிடுச்சு, எல்லாத்தையும் வண்டி அவுட்டரில் தூக்கி போட்டாச்சு, மாட்டுத்தாவணி வந்து பிரம்மாண்ட மாட்டுத்தாவணி உருவாயிருச்சு. ஓகே, இப்போ நம்ம மேட்ரு போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கே தெரியும், பெரியார் நிலையம் போனாலே பயங்கர ரஷ்ஷு, பயங்கர க்ரௌடு. ஏன்னா 4 மூலையிலையும் 4 திசையிலையுமே பஸ்ஸஸ் குமிஞ்சு கிடக்கு. ஒரு வயசானவங்க இந்த மூலை ஏறானா அந்த மூலை அங்கே இன்னொரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொரோனா டைம்ன்றனால ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே லீவில் இருக்கலாம், ஆன்லைன் கிளாஸ். இன்கேஸ் அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர க்ரௌட் ஆகிடும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா க்ரைம் பிரான்ச்சிலேருந்து இங்கிட்டு கூடி போகக்கூடிய பஸ்ஸஸ் இருக்குது, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து அங்கிட்டு கொஞ்சம் பஸ்ஸஸ் போகிற மாதிரி இருக்குது. இப்படி எல்லா பக்கமே பிச்சு பிச்சு இருக்கனால வயசானவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் பெரியாலேருந்து நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த பிரிட்ஜ் இப்போதைக்கு கட்டுற மாதிரி இல்லை, அதுக்கான வேலைப்பாடுகளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 41 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு மல்டி பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக பிரம்மாண்டமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 120 கடைகள் வச்சு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாக்குறாங்க. இதெல்லாம் போக சீனச்சம்மன் கோயிலில் நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் இந்த பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கிட்டால் உள்ள டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சிரும், உள்ளவர்கள் நெருக்கடிகள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் முடியும் போது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னு தெரியும். பெரியார் நிலையம் மதுரையிலேருந்து ஒரு மிகப்பெரிய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம பெரியார்லேருந்து பஸ் வெளியே வரும் பார்த்தீங்களா, அங்கே தமிழக எண்ணெய் பலகார கடைன்னு ஒன்று இருக்கும். காலேஜ் முடிஞ்சு பஸ்ஸில் வரும்போது அங்கே இறங்கி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு மழை பெய்யும் போது அந்த இடத்துல இந்த யூசி ஸ்கூல் அந்த ஜங்ஷனில் செம்ம தண்ணி தேங்கியிருக்கும், கிட்டத்தட்ட 30 வரைக்கும் தண்ணி தேங்கியிருக்கும். காலேஜ் முடிஞ்சு பசங்களாம் செம்ம ஆட்டம் போடணும் இன்னும் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த சென்டர் ஆஃப் பிளேஸில் யங்ஸ்டர்ஸ் செம்மையாக நின்றுட்டு போராட்டம் பண்ணாங்க, எல்லாமே பிளாக் பண்ணுற மாதிரி மழை பேஞ்சு தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. மழையிலேயும் அவங்க அந்த தார்ப்பாயை பிடிச்சிட்டே போராட்டம் பண்ணாங்க, இன்றைக்கி அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட் தான் நம்ம பெரியார் நிலையம். ஸோ பெரியார் நிலையத்தில் ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக கொண்டு வர போகிறாங்களா, இல்லை அதில் நமக்கு வந்து பெரிய ஏமாற்றம் கிடைக்க போதா அப்படின்றத வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடியுமா தெரியும். ஏன்னா பாதி ப்ராஜெக்ட் தான் இருக்குது, பாதி ப்ராஜெக்ட் இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பெரியார் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் பே வந்து பார்த்திங்கன்னா கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த பே வந்து லைன் லைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வச்சுட்டு வந்து மாட்டுத்தனை மாதிரி டிட்டோ இப்படி நீள் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பழைய பேருந்து நிலையமே இருந்துக்கலாம் போல, என்னை பொறுத்து அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் இது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எல்லாமே நம்மளோட பணம் தான், நம்மளோட வரி பணம் தானே நம்ம இந்த மாதிரி அது நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தரமாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.